ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிசைனிங் அண்ட் டிராஃப்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒன்றில் ஒரு 3 ஹேண்ட் ஸ்கெட்ச் இருக்குது. அந்த ஹேண்ட் ஸ்கெட்சை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடல் 3D மாடல் பண்ணி அதை டிராஃப்டிங் பண்ணலாம். டிராஃப்டிங் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குறக்கா தான். இப்போ என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக ஒரு காம்பனண்ட்டை நீங்கள் மைண்டில் யோசிச்சு வச்சுருப்பீங்க, இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றில் ஒரு சின்ன ஒரு பார்ட் வந்து வெள்ளடிக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு 2-3 பீஸை கட் பண்ணி ஒன்றில் ஒரு கிரில் எடுத்துக்கோங்களேன். இப்போ கிரில் கேட்டே ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு விண்டோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த விண்டோ வந்து நீங்கள் ஒரு டைமென்ஷன் வச்சுருப்பீங்க. நீங்கள் அந்த டைமென்ஷன் மெஷர் பண்ணிட்டு ஆனால் ரியலாக நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மிஸ்டேக் வரும், டைமென்ஷன்ஸ் மாறும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 10 mm ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா 10 mm வராது. நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 mm 9 mm வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும், அசம்பிளி இஷ்யூஸ் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிசைன் போட்டுருவாங்க. ஒரு கேடு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த காம்பனண்ட் உங்களுக்கு என்ன டைமென்ஷனோ அதை போடும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். விஷுவலாக நீங்கள் வந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்து அதை ஒரு டிராயிங் மாதிரி போட்டு நீங்கள் அந்த விஷுவலைஸ் போட்ட மாடலிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் ரெடி பண்ணி டைமென்ஷன்ஸ்லாம் மெஷர் பண்ணி அதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜஸ் குறையும், எரர்ஸ் மினிமம் ஆகும். எரர்ஸ் வந்து வராமல் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கட் பண்ணும்போது சில மெட்டீரியல்ஸ் வேஸ்ட்டாக போகும், நமக்கு தெரியாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணும்போது ஒரு 2 mm மெட்டீரியல் வேஸ்ட்டாக போக வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து சில ஃப்ளா வரும், ஆனால் டிசைனிங் பண்ணிவிட்டு பண்ணும்போது மேக்ஸிமம் குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் ராக்கெட் ஸ்டவ்ஸ் 4-inch ராக்கெட் ஸ்டவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன ஸ்டவ் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாட்டி நான் ஒரு ஹேண்ட் ஸ்கெட்ச் நான் போயிட்டேன், ஒரு ஐடியா இப்படி இருக்கணுங்கிற மாதிரி. ஸோ அந்த ஐடியாவை நான் வரைஞ்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும். ஓரளவுக்கு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நான் சிம்பிளாக வந்து நான் ஒரு ஹேண்ட் ஸ்கெட்ச் நான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்ட்ஸ்லாம் கிடையாது, என்னென்னா எல்லாமே ஸ்கொயர் டைப்ஸ் தான், 4-inch ஸ்கொயர் டைப்ஸ் தான். அதை வந்து இந்த டைரெக்ஷனில் இந்த ஆங்கிளில் இருக்கணும், பாட்டமில் இந்த மாதிரி பிளேட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு யோசனை பண்ணி வச்சுருந்ததை நான் கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சை நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இந்த டிராஃப்டிங் பார்த்தீங்கன்னா நான் அடுத்து செய்யணும்னா எனக்கு அந்த டைமென்ஷன்லாம் கரெக்டாக வரணும், எந்த அளவுக்கு கட் பண்ணுங்கிறது எனக்கு கிளியராக தெரியாது. அதனால் என்ன பண்ணேன்னா, நான் கேட்டியா சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணி, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் மாடல் ஆல்ரெடி நான் போட்டு வச்சிட்டேன். நான் உங்களுக்கு அந்த விஷுவலுக்காக நான் ஒன்றுனா நான் அன்ஹைட் பண்ணி நான் காமிக்கிற மாதிரி ஹைட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்தீங்கன்னா அதில் நான் என்ன நினச்சேனோ என்ன ட்ரா பண்ணேனோ அந்த காம்போனன்ட்ஸ் தனித்தனி பார்ட்டாக நான் வரைஞ்சி அதை ஒரு மாடல் 3D மாடலாகவே நான் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 3D மாடல் தான் இருக்கும். இதில் வந்து ட்ரே தனியாக இருக்கும், டோர் பார்த்தீங்கன்னா மூவபிள் மாதிரி, ஓரளவு ஸ்லைடிங் டோர் மாதிரி, ஓப்பன் க்ளோஸ் மாதிரி தான் நான் போட்டிருப்பேன் அந்த மாடல்லையே. அதை நான் பார்த்துக்கலாம், நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஓப்பன் ஆகுது, அந்த விஷுவல் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம். ப்ளஸ் ப்ளோயர் தனியாக, ப்ளோயர் வந்து எங்கே ஃபிட் ஆகும், ஏன்னா ப்ளோயர் பார்த்தீங்கன்னா அது ஃபிட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு கட்டு கொடுக்கணும். அந்த கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியலிஸ்டிக்காக பண்ணும்போது மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. டிசைனிங்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு அதை கரெக்டாக அந்த டைமென்ஷன் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாடல்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த மாடல்ஸை நீங்கள் பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக ரியலாகவே ஒரு ப்ராடக்டை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த அப்பியரன்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா இதை வந்து டிராஃப்டிங்கு போகலாம். இப்போ டிராஃப்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வியூஸ் வேணுமோ, அதாவது நீங்கள் இப்போது 1000 பீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களால் இப்போ டைரெக்டாக பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஜாப் ஒர்க் மாதிரி வெளியே கொடுக்கணும். அவங்க என்ன கேட்பாங்கன்னா, டிராயிங் இருந்தால் கொடுங்க சார் தான் கேட்பாங்க. ஸோ டிராயிங் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு தேவையான வியூஸ் எல்லாமே இருக்கணும். அது எப்படி இருக்கணும், எப்படி அசம்பிள் பண்ணி இதை பண்ணுங்கிறது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற 2D இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அசம்பிள் டிராயிங் மட்டும்தான், பார்ட் டிராயிங் கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தேவையான வியூஸ், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூஸ், ஐசோமெட்ரிக் வியூஸ், இன்னும் என்னென்ன செக்ஷன் வியூஸ் எல்லாமே நம்ம டைரெக்டாக போட்டு அந்த டைமென்ஷன்ஸ் கிளியராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே வந்து ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அது மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் போகும்போது அவங்களுக்கு கட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வச்சு நெக்ஸ்ட்டு இந்த அசம்பிளி டிராயிங் வச்சுட்டு அவங்க இந்த மாதிரி டைமண்ட்ஸ், அந்த மாதிரி ஹைட், இந்த மாதிரி ஆங்கிளில் வந்து அவங்க கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப ஈஸியாகும், மிஸ்டேக்ஸ் வராது, அவங்களுக்கும் வேஸ்டேஜ் குறையும், டைமிங் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப கம்மியாயிடும். இதுவே வந்து நீங்கள் ஒரு ஐடியாவாக சொல்கிறீங்க, மாடலிங்லாம் போடல, ஆனால் ஒருத்தர் அப்ரோச், ஒரு சப்ளையர் அப்ரோச் பண்ணிட்டு டைரெக்டாக போயிட்டு நான் இந்த மாதிரி எனக்கு வேணும் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஒன்று, அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஒன்றா இருக்கும். ஸோ இந்த மெயின் பர்பஸே பார்த்தீங்கன்னா
டு மேக் அண்டர்ஸ்டாண்ட் த சப்ளையர் வாட் யூ வாண்ட் எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து அவங்க 100% எந்த ஒரு ஃப்ளா இல்லாமல் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற விதம் தான் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் 2D. ஸோ இந்த 2D தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2D வந்து மேக்ஸிமம் நீங்கள் எல்லா எரர்ஸுமே நீங்கள் குறைக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2D நான் கொடுத்து பண்ணி இதை பேஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு ஒரு காம்போனண்ட்டை பண்ணி அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கும். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அது மூலமாக பண்ண அந்த ஸ்டவ் தான். இதோடைய மற்ற வீடியோஸ் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ்க்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிராயிங்ஸ் வேணும்னா கூட நான் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் போட்டு தர ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.